சொல்லறதுக்காக தான் அந்த மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வகுத்தே வச்சிருந்தாங்க. ஆனா அது ஆசீர்வாதம் பண்றதே கூட கடவுள் வந்து இப்படி வச்சிருப்பாரு. இது என்ன, அதனால அவங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை முறைய நமக்காக நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுவரையும் நம்ம பார்க்காத பர்சனலாக இவங்க வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னும் போது ரொம்ப ஃபேமஸாக இன்னைக்கு தேதியில் வந்து ட்ரெண்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த குரூப்பில் முக்கியமான ஒருத்தவங்க இவங்க வந்து நிறைய ஆஸ்ட்ராலஜி வந்து கத்தும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து நித்யா சங்கர் அவங்கள வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். முதல்ல என்னோட ஆன்ம குருவான மகாபெரியவருக்கும் என்னோட ஏஎல்பி குருவான புதுவுடை மூர்த்தியாவுக்கும் வணக்கம். மேலும் மெட்ரோ பீப் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ரொம்ப நன்றி மேம் உங்களை சந்திச்சதுல. உங்களை பற்றி நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். மெயினாக நீங்கள் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறதாகவும் சொன்னாங்க. மெயினாக வந்து இப்போ நீங்கள் இந்த பரிகாரம் அப்படின்னும் போது இன்றைக்கி நிறைய மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து பரிகாரம் தான். எங்காவது போனால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து அதை தான் தேடிட்டுருக்காங்க. இப்போ உங்களோட ஏஎல்பி மூலயமா வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து சொல்லலாம்? பரிகாரம் சில பேர் வந்து மேபி ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும்? சி, ஜோதிடர் கிட்ட ஒருத்தவங்க போறாங்கனாலே பிரச்சனைகளுக்கு சல்யூஷன் சொல்றதுக்கு முன்னாடி பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்கறது தான் நாங்கள் முதல்ல கேட்குற கேள்வி, எங்களுக்கு வர கேள்விகளே சரிங்களா. ஸோ பரிகாரம்ங்கிறது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் நம்ம தினசரி சொல்றதுக்காக தான் இந்த மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வகுத்தே வச்சிருந்தாங்க. ஆனா அது கால சூழ்நிலை அந்த பரிணாம வளர்ச்சியில எங்கேயோ தவற விட்டுட்டோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் காலையில எழுந்த உடனே கையை நல்லா இப்படி ரப் பண்ணிட்டு இந்த கையை பார்த்துட்டு கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலேத்து ஸ்தித கௌரி கோவிந்தா பிரபாதே கர தர்ஷனம் இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்றோம். இதுக்கு என்னன்னா இந்த கர இந்த கரங்கள்ல வந்து நம்மளோட ஹீலிங் பவர்ஸ் இருக்கு. அதனாலதான் கையை கூப்பிட்டு கோவில்ல தியானம் பண்றோம், ஆசிர்வாதம் பண்றதே கூட கடவுள் வந்து இப்படி வச்சிருப்பார். இது என்னன்னா இந்த இடத்துல நமக்கு எனர்ஜி சர்க்கிள்ஸ் இருக்கு. இந்த எனர்ஜி மூலமா தான் நமக்கு ஹீலிங் எல்லாமும் நடக்கிறது. நிறைய விஷயங்கள் நம்ம கிரகிக்கிறதும் இந்த கை மூலமா தான் கிரகிக்கிறோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு ஒருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் புரிய வச்சு அதுக்கு பாதி வயசு போயிடும். அதனால அவங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை முறைய நமக்காக நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் என்னவோ நம்மளோட நமக்கு இந்த சயின்ஸ் வளர்ந்த உடனே சயின்ஸ் வளர்ச்சி ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் நம்ம வந்து சம்வேர் அதை மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஸ்பிரிச்சுவல் காம்பனண்ட் அதுவும் சயின்ஸ் தான். ஆனா அது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா பயமுறுத்தி கூட சொல்லியிருந்தாங்க, இது பண்ணலன்னா சுவாமி கண்ணை குத்தும் அப்படின்னு கூட சின்ன குழந்தைங்க சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா அது தவற விட்டுட்டோம். இப்ப நீங்க பரிகாரம்னு கேட்கும் போது இதெல்லாமே பரிகாரம் நம்ம லைஃப்ல இருந்திருக்கு. இது மந்திரங்கள் மூலமாகவோ பாட்டு மூலமாகவோ, ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கிரக ஆளுமைகள் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள் மாறி மாறி அவங்களுக்கு ஏற்றாற் போல இந்த சக்திகளை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் பரிகாரத்திற்கான ஒரு விஷயம்.